ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1 சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 3.6 அண்ட் ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிவைடட் பை 3, தென் ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நம்ம போன சம்மில் பார்த்தோம், ஆட் பண்ணாலோ ஒரு ஒரு டேட்டாவோட வேல்யூவையும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 3.6 சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு டேட்டாவையும் 3 டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு உரிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 டிவைட் ஆகும். ஒரு ஒரு டேட்டாவையும் 3 டிவைட் பண்ணாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் 3 டிவைட் ஆகும். ஒரு அது எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அந்த வேல்யூவால் டிவைட் ஆகிறது தான் டிவிஷனோட ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 3.6. அடுத்து நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வென் டிவைடட் பை 3. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வென் டிவைடட் பை 3 divided by 3, when the each value is divided by 3, new standard deviation, when all the data are divided by 3, is equal to 3.6 by 3. இதுவும் 3. அந்த standard deviation 3 divide ஆன value தான் new standard deviation இருக்கும். So, 1.2 தான் new standard deviation. இப்போ பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் எப்படி, ரெண்டு கேட்டிருக்காங்க. தென் ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நியூ வேரியன்ஸ் பாருங்க, வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 த ஹோல் ஸ்கொயர். 1.2 வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதோட டெசிமல் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல இதில் ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது, இதில் ஒரு. ஸோ 1.44 தான் இதோட ஆன்சர். ஸோ நியூ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.44. New standard deviation is equal to 1.2. New variance is equal to 1.44. Thanks for watching, children. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.